செயல்படாத மற்றும் மாணவர் சேர்க்கை இல்லாத அரசு பள்ளிகளை தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டுமென நிதி ஆயோக் பரிந்துரைத்துள்ளது திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டுள்ள நிதி ஆயோக் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை வெளியிட்டுள்ளது அதில் சரியாக செயல்படாத மற்றும் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ள அரசு பள்ளிகளை தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பொது மற்றும் தனியார் பங்களிப்பான பிபிபி முறையில் இதனை செயல்படுத்த வேண்டுமென்று நிதி ஆயோக் பரிந்துரைத்துள்ளது தனியார் நிறுவனங்கள் அரசு பள்ளிகளை தத்தெடுக்க வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு தனித்தனியாக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் நித்தி ஆயோக் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மாணவர்கள் சேர்க்கை மிக குறைவாக உள்ளதாக நித்தி ஆயோக் தெரிவித்துள்ளது ஆசிரியர்கள் தொடர்ந்து விடுமுறை எடுப்பது குறைந்த நேரமே பாடம் புகட்டுவது தரமற்ற கல்வி ஆகிய காரணங்களால் அரசு பள்ளிகள் காலியாவதாக நித்தி ஆயோக் தெரிவித்துள்ளது கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டுவர தைரியமான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதில் ஈடுபாடு உள்ள மாநில அரசுகளை தேர்வு செய்து பரிசோதனைகள் செய்ய வேண்டுமென்றும் பரிந்துரையில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை நாடு முழுவதும் பதிமூன்றாயிரத்து ஐநூறு புதிய அரசு பள்ளிகள் தொடங்கப்பட்டதாகவும் ஆனால் மாணவர் சேர்க்கை ஒரு கோடியே பதிமூன்று லட்சமாக குறைந்ததாகவும் நித்தி ஆயோக் தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தனியார் பள்ளிகளின் மாணவர் சேர்க்கை ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நாடு முழுவதிலும் உள்ள மூன்று லட்சத்து எழுபதாயிரம் அரசு பள்ளிகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களே படிப்பதாகவும் இது மொத்தமுள்ள பள்ளிகளில் முப்பத்தி ஆறு சதவிகிதம் என்றும் நித்தி ஆயோக் கூறியுள்ளது